ஹாய், வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி பொட்டேட்டோ யோகர்ட் சேலட் செய்ய போகிறோம். தயிர் சத்தான உணவுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் தயிரோட சூடான உணவுப் பொருட்களை சேர்த்தா அதோட மூலக்கூறு அமைப்பு மாறிவிடும். வயிற்றில் புண்ணும் வீக்கமும் மற்றும் மூச்சுத்திணறலும் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்குது. மற்ற விவரங்களை லைஃப் சென்னை டாட் காமில் பார்க்கலாம். வாங்க, நம்ம ஆரோக்கியமான சேலட் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி பொட்டேட்டோ சேலட் செய்கிறதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக வெட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அந்த பசத்தன்மைலாம் போகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2.5 கப் தயிர் அடித்து வச்சுருக்கிறேன். ஒரு பாதி கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் மொதல் அவிச்சிக்கணும். மொதல் தண்ணி அடுப்பு போட்டுக்கிறேன், கொதி வரட்டும். பாதி வெள்ளை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் வேறு வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். தேவைக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் ஆலிவ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து உடச்ச மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மேஜை கரண்டி சீனி, 1 கொத்து மல்லிக்கீரை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஐஸ் பெட்டில் நான் ஒரே வச்சுருந்தது. சியா சீட் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மற்றது செய்யும்போது பார்க்கலாம். தண்ணி கொதி வருது. இப்போ வெட்டி வச்சா உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும் பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கிழங்கு வெந்து வருது. இந்த சமயத்தில் கேரட்டை போட்டுக்கிறேன். கேரட் பாதி வெந்தால் போதும், எடுத்துடணும். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக விடும்போது அந்த கேரட் மட்டும் அப்படியே நடுவில் வந்துடும். தண்ணியை வடிய வச்சு நம்ம வந்து ஆற விடணும். கிழங்கு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து சேலட் செய்ய முடியும். சூடாக தயிரில் போடக்கூடாது, அது உங்களுக்கே தெரியும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரலாமல் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த வெட்டின வெங்காயம், மிளகுத்தூள், வெட்டின பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த மிளகா வந்து அவ்வளோ காரம் இருக்காது. விதையை நீக்கிட்டேன். சீனியை போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். நம்ம கலந்துக்கிறேன். சாய் சீட் போட்டுக்கிறேன். இந்த சேலட்டில் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறேன். இந்த சமயத்தில் நம்ம போட்ட கலவெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து சீனி பத்தலை, நான் 1 மேஜை கரண்டி போட்டுக்கிறேன். பாயில் பண்ணி ஆற வச்ச உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டுக்கிறேன். வீகன்கள் சோயா தயிர் பயன்படுத்திக்கலாம். கெட்டியான தயிர் நம்ம சீனிலாம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு போச்சு. இப்போ வந்து ஆலிவ் போட்டுக்கிறேன். சேலட்டை கடைசியாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து கிரன்ச்சியாக இருக்குது. மற்ற அந்த உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்குது, நல்லா வேக வச்சதுனால அது அந்த கேரட்டு அந்த ஆலிவ் எல்லாம் நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த ஆலிவில் உள்ள உப்பு, நம்ம போட்ட லைட்டான ஒரு எலுமிச்சதில் உள்ள சார் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு வேளை சாப்பாட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி சாதத்துக்கு சைடிஷாக கூட வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியே எங்கேயும் போனால் கூட அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கூட ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம ஸ்டைலில் பொட்டேட்டோ யோகர்ட் சேலட் தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த ஆரோக்கியமான சேலட்டை செஞ்சு சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.